ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப பழுத்த பலாப்பழம் எடுத்து அது வந்து ஒரு 6 சுளை எடுத்துருக்கிறேன். அது வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து பியூரியாக பண்ணியாச்சு. இது ஒரு ஸ்வீட் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இந்த பியூரியை வேறொரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதோட 1/2 கப்பு வெள்ளை ரவை, நம்ம சாதாரணமாக உப்புமாவுக்கு வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா, 1/2 கப்புக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளவு பலாப்பழம் எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து 1/2 கப்பு சேர்த்திக்கிறேன். 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அதே கப்பில். அதுக்கப்புறம் 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஒயிட் சுகர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது சேர்த்துனா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ அது கூடவே ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். ஏலக்காய் வந்து சுகரில் போட்டு நான் மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கிறேன், அதனால தான் பவுட்ரிஸாக இருக்குது. இது மாதிரி போட்டு வச்சுட்டு நம்ம ஈஸியாக எப்போ நம்ம ஸ்வீட் பண்ணும்போது உடனே போட்டுக்கலாம். இது 1 பிஞ்சு வந்து சமையல் சோடா, குக்கிங் சோடா சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி 1 பிஞ்சு உப்பு. உப்பு சேர்த்தும்போது அந்த எந்த ஸ்வீட்டுக்குமே உப்பு சேர்த்தும்போது இனிப்பை கூடுதலாக காட்டும் இல்லைங்களா, அதுக்காக. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து இங்கே 3-4 ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்கணும், ரவை நல்லா ஊறணும். கொஞ்சமாக தான் நான் இன்றைக்கி இது செய்கிறேன். இது வந்து 10 மினிட்ஸ்க்கு லிட்டு போட்டு வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது அந்த இந்த பதத்துக்கு வந்தாச்சு, நல்லா ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. இப்போ நம்ம ஆயில் சூடான உடனே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சூடாயிடுச்சு. நல்லா ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வரல, உடனே நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம ஊற்றும்போது கரண்டியில் எடுத்து விட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் 1-2 செகண்ட் விட்டு அடுத்தது நீங்கள் ஊற்றுங்க. ஒரு குட்டி குழிக்கரண்டி எடுத்துகிட்டு அதில் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்பூனில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. 3-4 அந்த அளவுக்கு அந்த கடாயை பொறுத்து போட்டுக்கலாம். முதல் போட்டது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு பந்து மாதிரி நல்ல ப்ளஃபியாக வந்துச்சு பார்த்தீங்களா, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கு. ஏன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறனால பெரியவங்களும் சாப்பிட்லாம். உடனே பண்ணிடலாம். பலாப்பழம் வாங்கி ரொம்ப பழுத்துருச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு குழந்தைகளுக்கு ஈவினிங் டைம் வந்து கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப, அதுபோக பலாப்பழம் சாப்பிடாதவங்களுக்கும் கூட இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம், எல்லாருமே சாப்பிடலாம். இது வந்து பலாப்பழத்தில் இப்போ கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கலையும் கூட குணப்படுத்தக்கூடியது பலாப்பழம். அதுக்கப்புறம் கேன்சர் செல்லை அழிக்கக்கூடியதுங்க கூட இந்த பலாப்பழத்தில் இருக்குது. ஹார்ட் ப்ராப்ளத்தை குறைக்குது. இந்த மாதிரி மருத்துவ குணம் வந்து பலாப்பழத்தில் இருக்குது. நிறைய பேர் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க, ஒமிட் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம சீசனல் ஃப்ரூட் வந்து நம்ம எல்லாமே எடுத்துக்கணும், அதுதான் நம்மளுக்கு வந்து நல்லது. எந்த அந்தந்த சீசனுக்கு வரக்கூடிய ஃப்ரூட்ஸை வந்து நம்ம சாப்பிட்ணும், அதுக்காக தான் நமக்கு இயற்கை வந்து நம்மளுக்கு இருக்குது இல்லைங்களா. அதனால் எல்லா ஃப்ரூட்ஸுமே நம்ம எடுத்துக்கணும். ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி ஸ்வீட்டாகவோ அல்லது ஃப்ரெஷ் ஜூஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் நம்ம அந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம சேர்த்துக்கணும். இப்போ வந்து இந்த ஜாக் ஃப்ரூட் ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குயிக்காக ஈஸியான 3 இன்க்ரீடியன்ட் தான், அதை வச்சு நம்ம பண்ணியாச்சு. ரொம்ப குயிக்காக பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்டியான ஜாக் ஃப்ரூட் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டி அண்டு ரொம்ப ஹெல்த்தி, மெடிசனல் வேல்யூ இதில் இருக்குதுன்னு சொல்லிக்கிறேன். இதே அளவுகளோடு நீங்களே செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.